அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சமூக சீர்திருத்தவாதி பனராசி தாஸ்குப்தா, போராட்ட வீரரும் சுதந்திர போராட்ட வீரரும், சுதந்திரன்ற வார்த்தையை காணப்படாம சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான பனராசி தாஸ்குப்தா நவம்பர் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கார். சுதந்திர போராட்ட வீரர். ஹரியானாவின் தற்போதைய பஞ்சாபுலாம் இருக்கு. ஜீந்த் நகரில், ஜீந்த் மாவட்டத்தில் பிவானி என்ற இடத்துல 1917ஆம் ஆண்டு பிறக்கிறார் பனாரசி தாஸ்குப்தா. பிலானியில் பிட்லா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த சமயத்தில் மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் உத்வேகமூட்டும் உரையை கேட்டார். படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சுதந்திர போராட்ட களத்தில் குதித்தார். ஜீந்து சமஸ்தானத்தின் அடக்குமுறையை எதிர்த்து பிரசா மண்டலி என்ற போராட்டக் குழுவை தொடங்கினார். இவரது நடவடிக்கைகளை கண்ட ஆங்கிலேய அரசு இவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட இவர் பலமுறை சிறை சென்றிருக்கிறார். வெள்ளையனை வெளியேறிய போராட்டத்தில் கலந்து கொண்டதால் 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு ஜீந்து பகுதியை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவர் சர்தார் பட்டேலுடன் இணைந்து அதை சாதித்தார். வினோபாவையின் பூமிதான இயக்கத்தின் பொழுது இவரும் பாத யாத்திரை சென்று 1000கணக்கான ஏக்கர் நிலத்தை தானம் பெற்று நிலமற்ற ஏழைகளுக்கு விநியோகித்தார். வரதட்சணை, தீண்டாமை, குழந்தை திருமணம் உள்ளிட்ட சமூக சீர்கேடுகளை கடுமையாக எதிர்த்து போராடினார். விதவை மறுமணத்துக்கு ஆதரவாக நின்றார். மகாராஜா அகர்சன் மெடிக்கல் எஜுகேஷன் மற்றும் சயின்டிஃபிக் ரிசர்ச் சொசைட்டி மற்றும் ஹரியானா ட்ரஸ்டி ஆஃப் வாய்ஸ் மகாவித்யாலயா உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களை தொடங்கினார். பிவானி சட்டமன்ற தொகுதியில் 1968 நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். 1972 மீண்டும் வென்று சட்டமன்ற தலைவரானார். மின்சாரம், பாசனம், விவசாயம், சுகாதாரம் ஆகிய பல்வேறு துறைகளில் அமைச்சராக பணியாற்றினார். 1975 ஹரியானா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரது ஆட்சிக் காலத்தில் ஹரியானா மாநிலம் பல துறைகளிலும் முன்னேற்றம் கண்டது. 1996 ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களின் நலத்திட்டங்களுக்காக உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் நிதியை சிறந்த முறையில் பயன்படுத்தியதற்காக நாடாளுமன்றத்தால் பாராட்டப்பட்டார். யோகா மற்றும் இயற்கை மீது இவர் கொண்டிருந்த நேசத்தால் பிவானியில் இயற்கை மருத்துவமனை நிறுவப்பட்டது. பல இதழ்களில் தனது கட்டுரைகள் மூலம் அரசியல் மற்றும் சமூக மறுமலர்ச்சிக்கான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தினார். பல ஆண்டுகள் அப்னா தேஷ் மற்றும் ஹரியானா கேசரி வார இதழ்களின் ஆசிரியராக பணிபுரிந்தார். பஞ்சாயதி ராஜ், கியோ அவுர் கைசே என்ற இவரது நூல் மிகவும் பிரசித்தி பெற்றது. இலக்கிய ஆர்வம் கொண்டிருந்த இவரது தலைமையில் ஹரியானா மாநில இலக்கிய சமிதி குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டது. தொழிலாளர் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டார். தொழிலாளர்களை ஒன்று திரட்டி அவர்கள் உரிமைகளுக்காக போராடுவதில் உறுதியாக செயல்பட்டார். பாபுஜி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். நாட்டு முன்னேற்றத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் கருத்தில் கொண்டே இவர் செயல்பட்டார். சமூக மேம்பாடு, கல்வி, இலக்கியம், பத்திரிகை துறை ஆகிய பல தளங்களில் முனைப்புடன் ஈடுபட்ட பனாரசி தாஸ்குப்தா 2007ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி 89வது வயதில் இறந்து போகிறார். 2007ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி 89வது வயசு. முக்கியமான ஒரு ஆளுமை, சமூக சீர்திருத்தவாதி பனாரசி தாஸ்குப்தா அவருடைய பிறந்த தினம் என்று. மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நவம்பர் 5ஆம் தேதி